2024 மக்களவை தேர்தல முன் வச்சு எல்லா கட்சிகளும் நிறைய வேலைகளை பாத்துக்கிட்டு இருக்காங்க. மத்திய ஆளும் கட்சியான பாஜக ரெண்டு நாளைக்கு முன்னாடி சில மாநிலங்களினுடைய மாநில தலைமைகளை மாத்தி இருந்தாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியும் நிறைய வேலைகளை 2024 தேர்தலை முன்னோக்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து பல மாநிலங்களில் மாநில தலைமைகளை மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாற்றப்படலாம் அப்படிங்கிற பேச்சு கடந்த சில மாதங்களாகவே இருக்குது. இப்போது அந்த விஷயம் வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு நகர்ந்திருக்கிறதா தகவல்கள் வெளியாகிருக்கு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய அடுத்த தலைவர் ஆக போகிறது யார், கேஎஸ் அழகிரி ரீப்ளேஸ் பண்ண போகிறது யார், அவங்களுக்கு இருக்கிற சவால்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒன்னிண்டிய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி மாற்றப்பட போகிறார், அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் நியமிக்க போகிறாங்க அப்படிங்கிற பேச்சு கடந்த சில மாதங்களாகவே தமிழ்நாடு அரசியலில் எழுந்துக்கிட்டே இருந்தது. கே எஸ் அழகிரியும் கட்சி வேலைகளில் பெரிய அளவில் ஆர்வம் செலுத்தாமல் இருந்துட்டு வந்தார். இந்த பதவி தான் நம்மளை விட்டு போக போகுது, எதுக்காக வந்து இந்த இடத்துல உட்காந்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் இருந்ததாகவும் வந்து சில விமர்சனங்கள் அவர் மேலே முன்வைக்கப்பட்டது. காங்கிரஸ் கமிட்டியினுடைய அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வேலைகளில் காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைமை ஈடுபட்டுக்கிட்டு இருந்தது. அந்த வேலை இப்போ ஒரு முக்கியமான இடத்துக்கு நகர்ந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேருடைய பேர் வந்து அதுக்கு பரிசீலிக்கப்பட்டது, நிறைய பேருடைய பேர் அடிபட்டுச்சு, நிறைய பேர் முயற்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. தமிழ்நாடு காங்கிரசினுடைய சட்டமன்ற கட்சித் தலைவர் செல்வ பெருந்தகை, சிவகங்கை எம்பி கார்த்தி சிதம்பரம், கரூர் எம்பி ஜோதிமணி, அதே மாதிரி வந்து கர்நாடக மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் பொறுப்பாளராக இருந்த தமிழ்நாடு காங்கிரசினுடைய சமூக ஊடக ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சசிகாந்த் செந்தில், இவங்க பேரெல்லாம் வந்து அடிபட்டது. இவங்களில் யாராவது ஒருத்தர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராவாங்க. அதுலேயும் வந்து சசிகாந்த் செந்திலுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பாரத் ஜோடா யாத்திரா, அதற்கு அடுத்ததாக வந்து கர்நாடக தேர்தல் அப்படின்னு காங்கிரஸ் கமிட்டியில் வந்து நிறைய விஷயங்களில் வந்து அவர் முன்னெடுத்து பண்ணியிருக்கார். கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சிக்கு கிடைச்ச வெற்றிக்கு அவருக்கு வந்து ஒரு பெரிய பங்கு இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து இங்கே பெருசாக பேசப்பட்டது. அவருமே வந்து ஒன் இண்டியா கொடுத்த நேர்காணலில் வந்து சொல்லியிருந்தார், காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக எனக்கு பதவி கொடுத்தா நான் சிறப்பாக செயல்படுவேன், அதை ஏற்றுக்குவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவரும் சொல்லியிருந்தார். அதே மாதிரி சிவகங்கை எம்பி கார்த்தி சிதம்பரமும் வந்து பொதுவெளியில் சொல்லியிருந்தார், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவி எனக்கு கிடைச்சனா சிறப்பாக செயல்படுவேன், எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையுமே வந்து அவர் முன் வச்சிருந்தார். இப்போது இவ்வளவு விஷயங்களுக்கு பிறகு, நிறைய பரிசீலனைகளுக்கு பிறகு, மூணு பேர்களை வந்து தேசிய தலைமை ஃபைனலைஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த மூணு பேர்லேருந்து ஒருத்தர் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக தேர்வாக போகிறாங்க அப்படின்னு. அந்த மூணு பேர் யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, சிவகங்கை எம்பி கார்த்தி சிதம்பரம், கரூர் எம்பி ஜோதிமணி, கிருஷ்ணகிரி எம்பி செல்லக்குமார். இவங்க மூணு பேருக்கும் இருக்கிற வாய்ப்புகள் என்னென்ன, இவங்க மூணு பேர்த்தில் யாருக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம எடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேர் வந்து சிவகங்கை எம்பி கார்த்தி சிதம்பரத்தை எடுத்துக்கலாம். கார்த்தி சிதம்பரம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி, கார்த்தி சிதம்பரம் கட்சிக்குள்ளே எந்த இடத்துல இருக்கார் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்க்கணும். ராகுல் காந்திக்கும் கார்த்தி சிதம்பரத்துக்கும் வந்து நல்ல டேர்ம்ஸ் கிடையாது. ராகுல் காந்தி பதவி நீக்கம் செய்யப்பட்டப்போ வந்து, தகுதி நீக்கம் செய்யப்பட்டப்போ கார்த்தி சிதம்பரம் வந்து போட்ட சில ட்வீட்டுகள் வந்து சர்ச்சையாச்சு. அது வந்து ஊடகங்களில் பேசப்பட்டது. காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருந்துமே வந்து அதுக்கு எதிர்ப்பு குரல் எழுந்தது. நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி கார்த்தி சிதம்பரத்தை நேருக்கு நேர் பார்த்துப்போ அவர்கிட்ட பேசாமல் கடந்து போன விஷயமும் வந்து பேசுபொருளாகி இருந்தது. இப்படியான ஒரு சூழலில் கார்த்தி சிதம்பரத்துக்கு பதவி கொடுக்க ராகுல் ஒத்துக்குவாரா? ஏன்னா என்னதான் வந்து மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவராக இருந்தாலும் ராகுல் காந்தி தான் வந்து இப்போ வரைக்கும் முடிவுகளை எடுத்துக்கிட்டு இருக்கார். அதனால் வந்து இதுக்கு ராகுல் காந்தி ஒத்துக்குவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்பவே முக்கியமானது. ஆனால் ராகுல் காந்தி மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தில் முடிவெடுக்கிற இடத்துல வந்து ராகுலையும் சேர்த்து மூணு பேர் இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால், ராகுல் காந்தி, இவங்க மூணு பேரும் சேர்ந்து தான் தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிற இடத்துல அந்த மூணு பேரையும் வந்து நம்ம ஒரு எலக்ட்ரல் காலேஜாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த மூணு பேர்த்தில் கார்த்தி சிதம்பரத்துக்கு யாருடைய ஆதரவெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானது. கார்த்தி சிதம்பரத்துக்கு இருக்கிற பெரிய ப்ளஸ் வந்து அவருடைய அப்பா பா சிதம்பரம், அவருக்கு இருக்கிற செல்வாக்கு மூலமாக, மல்லிகார்ஜுன கார்கே கிட்ட இவருக்கு இருக்கிற செல்வாக்கு மூலமாக கார்த்தி சிதம்பரத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவிக்கு நகர்த்துறார் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து காங்கிரஸ் வட்டாரங்களில் இருக்குது. அதுக்கு வந்து மல்லிகார்ஜுன கார்கேவும் வந்து கார்த்தி சிதம்பரத்துக்கு ஆதரவான ஒரு நிலையில் இருக்கார் அப்படிங்கிறத சொல்லப்படுது. ஆனால் கே சி வேணுகோபாலுக்கும் பா சிதம்பரத்துக்கும் இருக்கிற முரண்கள் வந்து அந்த இடத்துல ஒரு சிக்கலாக இருக்குது. அதே மாதிரி வந்து ராகுல் காந்திக்கும் கார்த்தி சிதம்பரத்துக்கும் இருக்கிற அந்த நல்ல டேர்ம்ஸில் இல்லாத ஒரு இடமும் வந்து கார்த்தி சிதம்பரத்துக்கு சிக்கலாக இருக்குது. மல்லிகார்ஜுன கார்கேவினுடைய ஆதரவு மட்டும், பா சிதம்பரம் மூலம் மல்லிகார்ஜுன கார்கே கொடுக்குற ஆதரவு மட்டுமே வந்து இவரை கார்த்தி சிதம்பரத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஆக்கிருமா அப்படிங்கிறது வந்து பெரிய சந்தேகம். இது எப்படி நகருது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்த நபர், முக்கியமான நபர் யாருன்னு பார்த்தோம்னா கரூர் எம்பி ஜோதிமணி.
இவங்களுக்கு வந்து ராகுல் காந்தியினுடைய நண்பர், ராகுல் காந்தியினுடைய அணுக்கவட்டத்தில் இருக்கிறவர் அப்படிங்கிற நிறைய பேர்கள் உண்டு. 2011 சட்டப்பேரவை தேர்தலில் ஜோதிமணி வந்து கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட்டாங்க. அந்த தேர்தலில் வந்து இளைஞர் காங்கிரஸ் சார்பாக நிறைய வேட்பாளர்கள் தமிழ்நாடு நிறுத்தப்பட்டிருந்தாங்க. அதில் ஜோதிமணியும் ஒருத்தர். ஜோதிமணி வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து காங்கிரஸ் கட்சிக்காரங்கக்கிட்ட நான் ராகுல் காந்தியினுடைய நண்பர் அப்படின்னு சொன்னதாக செய்திகள் வெளியாச்சு. ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு வந்தப்போ மற்றவங்கள்லாம் வந்து அவருக்கு வணக்கம் சொன்னப்போ இவர் மட்டும் அவருக்கு கை கொடுத்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்ததையும் வந்து இன்னைக்கு ஊடகங்கள் செய்தியாக்குனாங்க. இன்னைக்கு வரைக்கும் வந்து ராகுல் காந்தியினுடைய க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிற ஒரு பொலிட்டிஷியனாக வந்து ஜோதிமணி இருக்காங்க. பாரத் ஜோட யாத்திரா வந்து தமிழ்நாட்டில் முழுக்க எடுத்து நடத்துனது வந்து அவங்க தான், அவங்களுடைய திட்டமிடலில் தான் வந்து நடந்தது. அதே மாதிரி 2021 சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னாடி ராகுல் காந்தி வந்து இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணப்போ பல விஷயங்களை வந்து ஜோதிமணி தான் முன்னெடுத்திருந்தாங்க. அதனால் வந்து ராகுல் காந்திக்கு க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிறதுனால ராகுல் காந்தியினுடைய சாய்ஸ் ஜோதிமணி தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இன்னொரு பக்கம் மல்லிகார்ஜுன கார்கே, கே சி வேணுகோபால் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஜோதிமணியை விரும்பலை. ஜோதிமணி வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக வர்றதில்ல, கார்கேவுக்கும் கே சி வேணுகோபாலுக்கும் விருப்பம் இல்லை. ஆனால் ராகுல் காந்தியினுடைய சாய்ஸ் ஜோதிமணியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. கார்கே, கே சி வேணுகோபால் இவங்க ரெண்டு பேரையும் மீறி, இல்லை இவங்க ரெண்டு பேர் சொல்கிறதையும் தாண்டி ராகுல் காந்தி வந்து ஜோதிமணியை தலைவராக்குவாரா அப்படிங்கிற கேள்வி முக்கியமானது. அடுத்த நபர் யாருன்னு பார்த்தோம்னா கிருஷ்ணகிரி எம்பி செல்லக்குமார். அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பரவலான ஆதரவு இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த மூணு பேரில் அதிக வாய்ப்பும் அவருக்கு இருக்கிறதா தான் சொல்லப்படுது. ஏன்னா அவர் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய கர்நாடக மாநில பொறுப்பாளராக கடந்த காலங்களில் பணியாற்றியிருக்கார். அதனால் வந்து அவருக்கும் மல்லிகார்ஜுன கார்கேக்கும் வந்து ஒரு நல்ல டேர்ம்ஸ் இருக்குது, ஒரு நல்ல ரேப்போ இருக்குது அவங்க ரெண்டு பேர்த்துக்கும். கர்நாடகாவில் இவர் பணியாற்றினதுனால கார்கே கூட வந்து இவருக்கு நல்ல பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இவருடைய பணிகளை பற்றி கார்கேக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால கார்கேவினுடைய சாய்ஸ் வந்து, கார்கேவினுடைய ஆதரவு செல்லக்குமாருக்கு இருக்குது. செல்லக்குமாரை தலைவராக தேர்ந்தெடுக்கிறதுல, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக தேர்ந்தெடுக்கிறது வந்து கார்கேக்கு எந்த சிக்கலும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது. அதே மாதிரி கே சி வேணுகோபாலும் செல்லக்குமார் எம்பியும் வந்து 90s அவங்களுடைய மாணவர் காங்கிரஸ் பருவத்தில் வந்து ஒரே பேட்சாக செயல்பட்டவங்க, ஒன்றா செயல்பட்டவங்க அப்படிங்கிறதுனால கே சி வேணுகோபாலுக்கும் வந்து செல்லக்குமாரை தலைவராக தேர்ந்தெடுக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மூணு பேரில் பார்க்கும்போது அதிக ஆதரவு இருக்கிற நபராக கிருஷ்ணகிரி எம்பி செல்லக்குமார் இருக்கிறார். ஆனால் ராகுல் காந்தியினுடைய கால் ஃபைனல் அப்படிங்கிறதுனால அவர் ஜோதிமணியை தேர்ந்தெடுக்கிறாரா இல்லை செல்லக்குமாரை தேர்ந்தெடுக்கிறாரா அப்படிங்கிறத பார்க்கலாம். இல்லை மூத்த தலைவர் ப. சிதம்பரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் கார்த்தி சிதம்பரமே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராகிறாரா அப்படிங்கிறத வந்து பொறுத்திருந்து பார்ப்போம்.